இன்னைக்கு நம்ம கீரை குழம்பு செய்யலாம். கீரை குழம்பு செய்யறதுக்கு எல்லா விதமான கீரை எது நமக்கு கிடைக்குதோ ஈஸியா, பாலக் கீரை, பருப்பு கீரை, தண்டு கீரை, வெந்தயம் கீரை, இந்த மாதிரி எல்லா வெரைட்டி கீரை, மிக்ஸு கீரை போட்டால் சாம்பார் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதெல்லாம் கழுவி இந்த மாதிரி அரைஞ்சி வச்சுருக்கேன். பாருங்க, கட் பண்ணி வச்சுருக்கு. இதுக்கு தேவையான சமம் தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, கொஞ்சோண்டு தேங்காய் துருவி வச்சுருக்கு. தேங்காய் உங்களுக்கு இஷ்டம்னா போடலாம், இல்லைன்னா ஸ்கிட்டு பண்ணிடலாம். பருப்பு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கு. தாளிக்கிறதுக்காக கருவேப்பிலை, வெற மிளகாய், இப்போ குக்கரில் எல்லாமே போடலாம். ஃபஸ்ட்டு நான் பருப்பு போட்டுட்டு இருக்கிறேன். கீரை, தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, மஞ்சள், பருப்பு வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி, ஒரு ஸ்பூன் எண்ணெய். இப்போ குக்கர் மூடிட்டு மூணு விசில் எடுத்துக்கலாம். பாருங்க, விசில் வந்தாச்சு, பருப்பு வெந்து போயிருக்கு, கீரையும் பருப்பு. இப்படி கொஞ்சம் ஃபில்டர் பண்ணிக்கலாம். தண்ணி இருந்தால் அது கடைய முடியாது, அதனால் தண்ணி எடுத்துகிட்டு இருக்கிறேன். பருப்பு தண்ணி, தேவையான அளவுக்கு உப்பு, சாம்பார் பவுடர். சாம்பார் பவுடருடைய ரெசிபி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கு. ஒரு வாட்டி செஞ்சு வச்சுக்கிட்டா சாம்பார் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். புளி தண்ணி ஊற்றிட்டு இருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் மத்தினி பண்ணிக்கலாம், இல்லைன்னா மிக்சி கூட கொஞ்சம் தப்ப தப்பமாக மிக்சி கூட பண்ணலாம். தேங்காய் போட்டுட்டு இருக்கிறேன். இது இந்த மாதிரி கடைஞ்சிட்டு தான் நல்லாயிருக்கும். மிக்சி விட இப்படி கடைஞ்சால் நல்லாயிருக்கும். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. அந்த தண்ணி ஃபில்டர் பண்ணி வச்ச தண்ணியும் இதில் போட்டுட்டு இருக்கிறேன். இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு பாயில் ஆகட்டும். இதுக்கு இப்போ தாளிக்கலாம். எண்ணெய், கடுகு, சீரகம், பெருங்காயம், கருவேப்பிலையும் மிளகாவும் போட்டுட்டு இருக்கேன். பாருங்க, தாளிச்சாச்சு. அது சாம்பாரில் ஊற்றிட்டு இருக்கிறேன். இது ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படியே பாயில் ஆகட்டும். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. சர்விங் பவுலில் ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்கேன். கீரை குழம்பு ரெடி.